எல்லா துறைகளிலும் ஆரம்ப காலகட்ட வடிவமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்போது மிகவும் வினோதமாகத்தான் தெரியும். அறிவியலும் மருத்துவமும் கடந்த 10 ஆண்டுகளில் பல மடங்கு உயர்ந்து நிற்கிறது. கார்கள், விமானம், அலைபேசி என அதன் ஆரம்பகால வடிவமைப்பும் செயல்முறையும் இன்றைய வடிவமைப்பு மற்றும் செயல்பாட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் பெரிய வியப்பாக இருக்கும். அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் இருந்த மருத்துவ முறைகள், சிகிச்சைகள் மற்றும் கருவிகளை கண்டால் இதற்கு ஏன் இவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறார்கள், ஒரு ஊசியில் முடித்திருக்கலாமே என்று தோன்றும். ஆனால் ஆரம்பகால மருத்துவ கண்டுபிடிப்பு அந்த அளவில் தான் இருந்தது. இப்போது நாம் பழமையான மருத்துவ முறைகளும் கருவிகளும் பற்றிய சில புகைப்படங்களை பற்றி பார்ப்போம். 1885 காலகட்டத்தில் இந்த புகைப்படத்தில் காணப்படுவது போல்தான் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாம். இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது 1க்கும் மேற்பட்டோருக்கு போலியோ மருந்து தருவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் என்று கூறப்படுகிறது. வால்டர் ரீட் பிசியோதெரபி சிகிச்சை முறையின் ஆரம்ப கால கருவியின் புகைப்படம். இது 1750 பிரசவம் பார்க்க வடிவத்தை அளவுக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளும் முறையில் வடிவமைக்கப்பட்ட நாற்காலிதான் இது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஈரமான போர்வைகளில் சுற்றி படுக்க வைத்து விடுவார்களாம். அதைத்தான் இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். காய்ச்சல், ஒற்றை தலைவலி பிரச்சினைக்காக டாக்டர் லெவிஸ் சைரோஸ் என்பவர் கண்டுபிடித்த சிகிச்சை முறையின் புகைப்படம் இது. 1925 காலகட்டத்தில் எலும்பு நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சிகிச்சை வழங்கும் முறையின் புகைப்படம் இது. தண்டுவடம் பாதித்த நபர்கள் நடப்பதற்கு டாக்டர் கிளார்க் என்பவர் கண்டுபிடித்த கருவிதான் இந்த புகைப்படத்தில் உள்ளது. கதிரியக்க சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் அல்லது நர்ஸ் அணியும் பாதுகாப்பு உடைதான் இந்த புகைப்படத்தில் நீங்கள் காண்பது. 1940 இதய அதிர்வனை கண்டறியும் மின்பொருள் கருவி இது. 1915 நடக்க முடியாதவர்களுக்கு உதவியாக இருக்க கண்டுபிடிக்கப்பட்ட வண்டியின் புகைப்படம் இது. 1800 பயன்படுத்தப்பட்ட செயற்கை கையின் புகைப்படம் இது. 19ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட செயற்கை காலின் புகைப்படம் இது. 1680 பிரசவமாக இருக்கும் பெண்மணியின் மாதிரி உடல் வடிவமைப்பு. 1928 பயன்படுத்தப்பட்ட கதிரியக்க நேர்மருந்தின் புகைப்படம் இது. 1890 பயன்படுத்தப்பட்ட ஹெராயின் பாட்டிலின் புகைப்படம் இது. ஆரம்ப காலகட்டத்தில் பல்வழி மருந்து விற்பனை செய்யப்பட்ட விளம்பரத்தின் புகைப்படம் தான் இது.